டைரக்டர் மணிரத்னமோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் பொன்னியின் செல்வன். சோ இந்த படத்தை எப்படியாவது டைரக்ட் பண்ணியே ஆகணும், தன்னோட கனவை நினைவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம டைரக்டர் களத்துல இறங்கினாரு. எஸ், இந்த படத்துக்கு 800 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, தமிழ் தெலுங்கு மலையாளம்னு மல்டி லாங்குவேஜ்ல இந்த படம் உருவாக போகுது. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே லாஸ்ட் இயர் கொரோனாக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதுல விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம் பிரபு, ரகுமான், ஐஸ்வர்யா ராய் பச்சன், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, சரத்குமார், பிரபு, ஜெயராம், அஸ்வின், கிஷோர்னு எக்கச்சக்கமான பேரு நடிக்க போறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அதுக்கேத்த மாதிரி விக்ரம், ஜெயம் ரவி இவங்க எல்லாமே வந்து லாங் ஹேர் எல்லாம் வளர்த்துட்டு படத்துக்காக பயங்கர ப்ரிப்பரேஷன்ல இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி கொரோனா வந்ததுனால ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்த மணிரத்னம் மறுபடியும் பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்க ரொம்பவே ஃபாஸ்டா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா செட் எல்லாத்தையும் போட்டு 50 டேஸ் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் இப்போ அந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. அண்ட் இதுக்கு அடுத்ததா நெக்ஸ்ட் ஷெட்யூல எங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஜெய்ப்பூர்ல நிறைய கோட்டைகள்லாம் இருக்கும், ரொம்பவே வந்து அழகான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி தான், இதுவுமே ஒரு புராண காலத்துல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். சோ இதையும் பேஸ் பண்ணி தான் மணிரத்னம் ஜெய்ப்பூர்ல இந்த நெக்ஸ்ட் ஷெட்யூல பிளான் பண்ணிருக்காராம். சோ சீக்கிரமே இந்த டீம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஜெய்ப்பூர் போக போறாங்க. அண்ட் ஜெய்ப்பூர்ல தான் முக்கியமான பல சீக்வன்சஸ் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்களா. சோ இந்த ஜெய்ப்பூர் ஷெட்யூல் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பொன்னியின் செல்வன் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. சோ சீக்கிரமே பொன்னியின் செல்வனோட அப்டேட் பத்தி நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அண்ட் மறக்காம நீங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான நியூஸ்க்கு ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.